ஹாயல்ல மக்களே, பிப்ரவரி 5 1985 போர்ச்சுகல் நாட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு படிப்பு சரியாக வரல, ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் மேலே இன்ட்ரெஸ்ட் நிறையா காட்டியிருக்காரு. ரொம்ப ஏழை குடும்பத்தில் வாழ்ந்த அவர் ஃபுட்பால் தான் நமக்கு பெருமை சேர்க்க போகுது, ஃபுட்பால் தான் நம்மளை பணக்காரனாக்க போகுதுன்னு முடிவெடுக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட 15 வயசில் ரேசிங் ஹார்ட் பீட்னு சொல்லப்போகிற ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஆளாகிறாரு. ரேசிங் ஹார்ட் பீட்னா ஹார்ட் பீட் வந்து நமக்கு நார்மலாக இருக்கிறதோட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் அவர் டாக்டர்ஸ்லாம் ஃபுட்பால் ஆடக்கூடாது சொல்லிட்டாங்க. மேன் யுனைடெட்லேருந்து ரியல் மேட்ரிட், ரியல் மேட்ரிட்லேருந்து ஜுவென்டஸ், ஜுவென்டஸ்லேருந்து திரும்ப மேன் யுனைடெட்னு அவரோட ஃபுட்பால் சாதனையை பெருசாக்கிட்டே போனார். போர்ச்சுகல், இங்கிலாந்து, ஸ்பெயின், இட்டாலின் எல்லா டாப் லீக்ஸ்லேயும் அவரோட வெறித்தனமான விளையாட்டை காட்டிட்டு இப்போ அல் நஸர்னு சொல்லப்படுற சவுதி அரேபியன் லீக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. வேர்ல்ட்லே ஹையஸ்ட் பெய்டு ஃபுட்பாலர் இவர் தான். ஒரு சின்ன பையன் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து இவ்வளோ சாதிச்சிருக்காரு. இப்போ அவர்கிட்ட காசு, புகழ், பெயர் இது எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் இவருக்கு இருக்கணும்னு நினச்ச அவரோட அப்பா இவர் கூட இல்லை. இதை பற்றி அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து இருக்கணும்னு நினச்சாரு, ஆனால் இதெல்லாம் நான் இப்படி வாழ்கிறேன்றது எங்கள் அப்பா பார்க்க என் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியணும்னு நினச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இவரை பற்றி ஃபுல் வீடியோ ஒன்று பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட மாமே. பை த வே, ரொனால்டோ செகண்ட்.